விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு வேளாண்மை பொறியியல் துறை சார்பாக வேளாண் இயந்திரங்கள் மானியத்தில் தரப்படுகிறது. இந்த வேளாண் கருவிகளை மானியத்தில் எப்படி வாங்கலாம் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் விழுப்புரம் மாவட்ட வேளாண் செயற்பொறியாளர் பழனிவேல். நான் வேளாண்மை பொறியியல் துறையினுடைய மாவட்ட செயற்பொறியாளராக பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய பெயர் சா பழனிவேலு. வேளாண்மை பொறியியல் துறை விவசாயிகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் கோட்டா அளவில் ஒரு உபகோட்டம் கொண்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டிவனம் நகரில் ஒரு உபகோட்டமும் விழுப்புரம் நகரில் ஒரு உபகோட்டமும் உள்ளன. இந்த உபகோட்டத்தில் ஒரு உதவி செயற்பொறியாளர் மற்றும் பொறியாளர்கள் உள்ளனர். விவசாயிகளுடைய தேவையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் சிறந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. விவசாயிகளுடைய தேவையை கருத்தில் கொண்டு விவசாய கருவிகளுடைய பங்கு மிக பெரியதாக உள்ளது. அதற்கு நம்முடைய அரசாங்கம் மிகப்பெரிய அளவு உதவுகிறது. இப்பொழுது வேளாண்மை இயந்திரமயமாக்கல் திட்டத்தை பற்றி சுருக்கமாக நான் சொல்கிறேன். வேளாண்மை இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் ஒரு தனிப்பட்ட விவசாயி அவர் விவசாய நிலம் வைத்திருக்க வேண்டும். அவர் பெயரில் நிலம் இருக்க வேண்டும். அவருடைய மனைவி பெயரிலும் நிலம் இருக்கலாம். குறிப்பாக பெண் விவசாயிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. தனிப்பட்ட விவசாயிகளுக்கு சிறு விவசாயி, குறு விவசாயி, மகளிர் விவசாயி மற்றும் பட்டியலின விவசாயிகளாக இருந்தால், பட்டியலின பழங்குடியினராக இருந்தால் அந்த கருவியில் 50% அல்லது ஒரு குறிப்பிட்ட கருவிக்கும் அளிக்கப்பட்டுள்ள உச்சவரம்பு மானியமாக அளிக்கப்படுகிறது. உதாரணமாக நாம் டிராக்டரை எடுத்துக்கொள்வோம். ஒரு டிராக்டரை எடுத்துக்கொண்டோம்னா, உழுவை எடுத்துக்கொண்டால் அந்த டிராக்டருக்கு ஒரு 40 HP மேல் 70 HP உள்ள ஒரு டிராக்டருக்கு ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக 4,50,000 4,25,000 மானியமாக வழங்கப்படுகிறது. 50% அல்லது 4,25,000 மானியமாக வழங்கப்படுகிறது. இதுவே அவர் பெரிய விவசாயி இருக்கும் பட்சத்தில் 40% மானியம் அல்லது 3,40,000 வழங்கப்படுகிறது. இவ்வாறு ஒரு கருவிக்கும் மாறுதலுக்கு உட்பட்டது. டிராக்டரை பொறுத்தவரையே நாங்கள் 2 வீல் டிரைவ், 4 வீல் டிரைவ் என்று 2 பிரிவுகள். 2 வீல் டிரைவில் 20 HP கீழ் ஒரு வகையாகும், 20 HP மேல் 40 HP கீழ் ஒரு வகையாகும், 40 HP மேல் 70 HP கீழ் ஒரு வகையாகவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று 4 வீல் டிரைவிலையும் 20 HP கீழ், 40 HP கீழ், 70 HP கீழ் இருக்கின்றது. ஒன்றொன்றுக்கு மானிய உச்சவரம்பு வேறுபடுகிறது. இதை நம்ம உழவன் செயலில் அனைத்து விவரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது இதை எவ்வாறு பெறுவது, அதுதான் விவசாயிகளுக்கு உள்ள ஒரு சவால். நான் திண்டிவனம் உதாரணமாக திண்டிவனம் நகரம் என்று எடுத்துக்கொண்டால் மேல்மலையில் இருக்கும் விவசாயி திண்டிவனம் நகருக்கு தான் வர வேண்டும். இதை எளிதாக்கும் வகையில் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஆன்லைன் போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் போர்ட்டல் செய்யப்பட்டுள்ளது. அதை நீங்கள் எளிதாக அணுகலாம். உழவன் செயலினுடைய பயன்பாடு அனைவரும் அறிந்தது. உழவன் செயலை சென்றிருந்தீர்களா? உழவன் செயலியை முதலில் திறங்கள். அதில் 4வது வேளாண் இயந்திரங்கள் வாடகை என்று இருக்கும். அதை எடுத்து அதை திருப்பியும் திறந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஈவாடகை என்ற செயலி வரும். ஈவாடகை செயலியில் ஒருமுறை பதிவு என்ற அமைப்பு வரும். அந்த ஒருமுறை பதிவில் உங்களுடைய அவ்வளவு விவரங்களையும் நீங்கள் பதிவிட வேண்டும். உதாரணமாக பெயர், எந்த ஊர், எந்த வட்டாரம், உங்களுடைய எந்த இதில் சிறு விவசாயா, குறு விவசாயா, எந்த கம்யூனிட்டி எல்லாம் அவ்வளவு நீங்கள் பதிவிட வேண்டும். இதற்கு எளிதாக நீங்கள் முன்னதாக சிட்டா, அடங்கல் மற்றும் ஜாதி சான்று, சிறு விவசாயி, குறு விவசாயி, வட்டாட்சியர் அளித்தது, உங்களுடைய ஆதார் கார்டுடைய நகல், உங்களுடைய பேங்க் பாஸ்புக், எந்த வங்கியில் நீங்கள் கணக்கு வைத்திருக்கீங்களோ அந்த வங்கியினுடைய கணக்கு புத்தகம் முதல் நகல் ஆகியவற்றை கையில் தயாராக வைத்திருந்தால் அதை நீங்கள் அதில் ஒரு முறை பதிவிட்டுறதுக்கு அது கேட்கும். அதில் நீங்கள் பதிவிட்டால் போதும். இதில் நீங்கள் தங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்தால் திண்டிவனம் நகரில் உழவர் பயிற்சி நிலையத்தில் உள்ள அமைந்துள்ள எங்களுடைய உதயசேர்ப்புள் அலுவலகத்தையோ அல்லது நம் திருச்சி நெடுஞ்சாலையில் 27/1709 பெரியார் தெரு என்ற முகவரியில் வழுதிரடியில் இயங்கி வரும் விழுப்புரம் அலுவலகத்தையோ தொடர்பு கொள்ளலாம். அவ்வாறு தொடர்புடன் அனைத்து உதவிகளும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். இவ்வாறு நீங்கள் பதிவிட்டீர்கள் என்றால் ஒரு முறையும் அரசாங்கம் 3 மாதத்திற்கு ஒரு தவணையாக கருவிகள் இலக்குகள் அளிக்கப்படுகிறது. அவ்வாறு இலக்குகள் அளிக்கப்படும் போது அந்த இலக்குகள் தங்களுடைய தேவைக்கு ஏற்ப அந்தந்த கிராமங்களுக்கே அளிக்கப்படும். அப்பொழுது நீங்கள் தேர்வு செஞ்சு கொள்ளலாம். நீங்கள் தேர்வு செஞ்ச உடனேயே நீங்கள் எந்த கருவியை தேர்வு செய்கிறீர்களோ அதில் எந்தெந்த நிறுவனங்கள் அப்போ அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அவனுடைய மாடல்கள் எல்லாமே அதில் வரும். அது என்ன மானியம் எல்லா விவரங்களும் அதிலே உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் முதலில் தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செஞ்சவுடன் தங்களுக்கு ஒரு ரகசிய குறியீட்டு எண் வரும், ஓடிபி கடவுச்சொல் வரும். அதை வைத்துக்கொண்டு உங்களுக்கு எந்த நிறுவனம் பிடிக்கிறதோ அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் சென்று அதை கொடுத்தீர்கள் என்றால் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் அதுக்கேற்ப அடுத்த கட்ட நடவடிக்கை செல்வார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது, இப்பொழுது அரசாங்கம் விவசாயிகளுடைய தேவையை கருத்தில் கொண்டு முழு கருவிகளுடைய விலையில் நீங்கள் மானியத் தொகையை போக மீதித் தொகையை சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு செலுத்தினால் போதும். அதுக்கப்புறம் பவர் பீடர், களை எடுக்கும் கருவி, பேலர், வைக்கோல் சுருட்டும் கருவி, தானியம் அடிக்கும் கருவி, மல்டிகிராப் த்ராஷர், அதுக்கு போன்ற கருவிகள் எல்லா என்ன கருவிகளுக்கு என்பதை அதிலேயே நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். இது தனிப்பட்ட விவசாயிகளுக்கு வாங்குவதாகும். தனிப்பட்ட விவசாயிகளை பொறுத்தவரையில் 50% மானியம் அல்லது 40% மானியம். தற்போது வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் பேக்ஸ், ஒரு கிராமத்திலும் நம்ம கூட்டுறவு சொசைட்டிகள் இருக்கும். அந்த கூட்டுறவு சொசைட்டிகளை நாங்கள் தனிப்பட்ட விவசாயிகளாக கருதுகிறோம், அவர்களை விவசாய குழுக்களாக கருதுகிறோம். அவர்களுக்கும் தற்போது மானியம் அளிக்க முடியும். நடப்பாண்டில் நுழம்பூர் மற்றும் நடுவண்தல் ஆகிய 2 கூட்டுறவு சொசைட்டிகளுக்கு பட்டாளர்களான வாடகை மனிதர்களுக்கான கருவிகள் நாங்கள் வழங்கியுள்ளோம். அவர்களுக்கு மானியம் நாங்கள் வழங்குகிறோம். அவர்கள் இதற்கு பிறகு அந்த கருவிகளை வைத்துக்கொண்டு அந்த வட்டார விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் அந்த கருவிகளை வாடகைக்கு விடுவார்கள். நாங்கள் உங்களுக்கு மானியம் வழங்க தயாராக இருக்கிறோம். விவசாயிகள் ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி திண்டிவனம் மற்றும் விழுப்புரம் நகரில் அமைந்துள்ள உதயசேர்ப்புள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு மானியத்தில் பெற விண்ணப்பங்களை அளித்து தாங்கள் பயன்பெற கனிவுடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.